வணக்கம், நான் அருணா விஜய் அண்ட் வெல்கம் டு அமுதம் ஆஹாரம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் மந்த் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபிஸ் பண்ண போகிறோம். பேசிக்லி பசங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிஸ் பண்ண போகிறோம். பட் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சீஸ் பால்ஸ். அதை ஈஸியாக அப்படி வீட்டில் செய்யறது காமிக்க போகிறேன். ஸோ வாங்க அந்த டெலிஷியஸான ரெசிபியை இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட், வாங்க குவிக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் மெயின்லி க்ரஷ்டு கார்ன் ஹாஃப் கப், மில்க், கொத்தமல்லி, ஹோம்மேட் பட்டர், மேதா, சீஸ், மயோனீஸ், டொமேட்டோ சாஸ், உப்பு, பச்சை மிளகாய், பிளாக் பேப்பர் அண்ட் கார்ன் ஸ்லரி. ஸோ மேலே இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்லி சீஸ் பால்ஸ் பண்ணும்போது வந்து அவங்க பொட்டேட்டோ யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம ஜெயின் வெர்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், இதில் பொட்டேட்டோ, ஆனியன், கார்லிக் எதுவுமே இல்லை. அதுக்காக நான் ஒரு பேசிக் ஒயிட் சாஸ் செய்ய போகிறேன். ஒயிட் சாஸ் இஸ் அ ஃப்ரெஞ்சு இது மாதிரி சொல்லலாம் டிஷ்ஷு. ஸோ ஒரு பேஸ் இன்க்ரீடியன்ட் மாதிரி ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம், விச் இஸ் நம்ம மேதாவும் பட்டரும் ஒன்றா குக் பண்ணால் ஒரு திக்காக ரூ ஃபார்ம் ஆகும், அதுதான் ஒயிட் சாஸு. ஸோ பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட் பட்டருங்க, நீங்கள் வேணால் வெளியேருந்து கூட வாங்கி போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி, 2 டேபிள்ஸ்பூன் பட்டர்னா 2 டேபிள்ஸ்பூன் மைதா, ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணும். ஒயிட் சாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேசிக் டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பாஸ்தா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வாங்கும்போது ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த ஒயிட் சாஸு. இது ஒரு 2 to 3 minutes குக் ஆகணும். அந்த மேதாவோட ரா ஸ்மெல் போகணும், பச்சை வாசனை போகணும். பார்க்கலாம் இப்போ எப்படி பப்ளிங் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இந்த டைமில் ஒரு 1/4 cup மில்க், மில்க் போட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை கட்டி கட்டி ஆகிடும். கேஸ் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி ஒரு திக்கான ஒரு லம்ப் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம சீஸ் பால்ஸோட பேஸு. பிகாஸ் நம்ம பொட்டேட்டோ யூஸ் பண்ணல, நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணல, இது உருளைக்கிழங்கு கன்சிஸ்டன்சிக்கு நான் அது மாதிரி ஒரு ஒயிட் சாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. என்னோடய திக்கான ரூ, திஸ் இஸ் பேசிக்லி மைதா அண்ட் ஒயிட் சாஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்படியே இந்த மாதிரி மேஷ் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் அ ஜெயின் ரெசிபி, இதை நான் பொட்டேட்டோ, ஆனியன், கார்லிக் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி பேஸ் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 minutes கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணுங்க. அது வரைக்கும் நீங்கள் இன்னொரு ஜெயின் சைட் பற்றி போய் பார்த்துட்டு வரலாம். நாம் சென்ற வாரம் மகாவீர ஜினாலயத்தில் உள்ள திரைலோக்கியநாதர் ஆலய கருவறை தொகுதி வரை கண்டோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இப்போது காண இருப்பது 2nd கருவறை தொகுதியான திரிகூட பஸ்தி எனும் மூவர் கருவறை தொகுதி. இங்கு சுதையினால் செய்யப்பட்ட பத்ம பிரபர், வாசு பூஜ்யர் மற்றும் பார்சுவநாதர் ஆகிய 3 தீர்த்தங்கரர்கள் சிற்பங்களுக்கும் அர்த்த மண்டபம், முகமண்டபத்துடன் கூடிய 3 தனி கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நீள் சதுர வடிவமுள்ள இவற்றுள் பார்சுவநாதரின் கருவறை சிறியதாக மற்ற 2 கருவறைகளுக்கு முன்புள்ள இடைப்பகுதியில் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் பொது ஊழி 12th century கட்டப்பட்டு பழுதடைந்த காரணத்தால் 3rd குலோத்துங்க சோழனின் 22nd ஆட்சி ஆண்டில், அதாவது பொது ஒளி 1200 புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட போது இந்த கருவறைகளுக்கு முன்புள்ள மண்டபத்தின் வடக்கு சுவர், மகாவீரர் கருவறை தொகுதி மண்டபத்தின் தெற்கு சுவரை ஒட்டி அமைக்கப்பட்டதால் அங்கிருந்த கல்வெட்டுகளை நகலெடுத்து வேறு இடத்தில் பொறிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அறிகிறோம். சோழர் கால கலை அம்சங்களுடன் கூடிய இந்த மண்டபத்தின் வடக்கு பகுதி சுவர் முழுவதும் உள்ள கல்வெட்டுகளை நாம் இப்போது காண்கிறோம். இங்குள்ள அர்த்த மண்டபத்தின்
கல் சன்னல்களில் சிறிய அளவிலான இரண்டு முனிவர் சிற்பங்கள் வீராசன முறையில் ஒரு கால் மீது மற்றொரு காலை போட்டவாறு அமர்ந்திருக்கின்றனர். இவர்களுக்கு அருகில் மயிர்பீலி கட்டும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பங்கள் சந்திர கீர்த்தி, அனந்த வீர் யாச்சாரியார் ஆகியோரை குறிப்பதாக கருதப்படுகிறது. திரைலோக்கியநாதர் ஆலயம் மற்றும் திரிகூட பஸ்தி ஆகியவற்றின் முக மண்டபங்களுக்கு முன்பாக பெரிய அளவில் 61 அடி நீளமுள்ள மகா மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. திருவிழா மற்றும் பண்டிகை காலங்களில் இங்கு இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பெறுவது வழக்கமாதலால் இதனை சங்கீத மண்டபம் என அழைப்பது வழக்கமாயிற்று. இங்குள்ள 24 தூண்கள் உருண்டை வடிவமாகவும் பட்டைகள் தீட்ட பெற்றவையாகவும் சதுர எண்கோண வடிவங்களுடனும் பூ வேலைப்பாடுகளுடனும் காணப்படுகின்றன. சில தூண்களின் அடிப்பாகத்தில் சிங்கங்கள், பாம்புகள், நடனமாதர், இசை கருவிகள் வாசிப்போர், துவாரபாலகர்கள், சாமரம் வீசுபவர்கள் முதலிய சிற்றுருவச் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த தூண்களில் உள்ள போதிகைகள் அலங்கார வேலைப்பாடுகளுடன் பூமுனை அமைப்பை கொண்டு திகழ்கிறது. இந்த தூண்கள் அனைத்தும் விஜயநகர கலைப்பாணியில் அமைந்துள்ளது. இந்த சங்கீத மண்டபத்தை 2 புக்கன எனும் விஜயநகர மன்னனது அமைச்சராகிய இருகப்பா என்பவரால் பொதுபொழி 1387 ஆண்டு கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள ஒரு தூணில் இவரது திருவுருவம் தாடியுடன் இருகரம் கூப்பி வயதான தோற்றத்துடன் வடிக்கப்பட்டுள்ளது. சமண சமயத்தைச் சார்ந்த இவர் தனது சமய குருவாகிய புஷ்ப சேனரது விருப்பத்திற்கிணங்க இந்த சங்கீத மண்டபத்தை உருவாக்கினார். சங்கீத மண்டபம் மற்றும் முகமண்டபத்தின் மேற்கூரைகளில் வரிசை வரிசையாக ஓவியங்களும் அதனடியில் குறிப்புகளும் தீட்டப்பட்டுள்ளதை காணலாம். சமண தீர்த்தங்கரர்களாகிய ஆதிநாதர் எனும் ரிஷபநாதர், மகாவீரர், நேமிநாதர் மற்றும் தர்மதேவி எனும் அம்பிகா யட்சியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிப்பவனவாக 83 ஓவியங்களும் 9 இதர ஓவியங்களும் உள்ளன. ஓவியம் 1 முதல் 37 வரை ரிஷபநாதரின் வாழ்க்கை வரலாறு. 3 தொகுதியில் தெற்கு வடக்காக முதல் 26 ஓவியங்களும், 2 தொகுதியில் வடக்கு தெற்காக 27 முதல் 37 வரை வரையப்பட்டுள்ளன. ஓவியம் 1 முதல் 14 வரை ரிஷபநாதரின் முற்பிறவிகளை குறித்தும் சமண அண்டம் குறிப்பிடும் இறந்த காலத்தில் 3 காலமான போக பூமியில் கற்பக விருட்சங்கள் இருந்தது குறித்தும், 14 மனுக்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்தியதையும் விளக்குகிறது. ஓவிய தொகுதி 15 மற்றும் 16 கடைசியும் 14 மனுவான ரிஷபநாதரின் தந்தை நாபி மகாராஜாவையும் அவரது மனைவி மருதேவியையும் அவர்கள் கண்ட கனவையும் அதன் பலனாக முதல் தீர்த்தங்கரரான ரிஷபநாதர் கருவில் உதித்ததையும் விளக்குகிறது. ஓவிய தொகுதி 17 முதல் 19 வரை பகவான் ரிஷபநாதர் பிறப்பு, ஜென்மாபிஷேகம் கொண்டாட்டத்தை விளக்குகிறது. ஓவிய தொகுதி 20 முதல் 23 வரை பகவான் வாலிப பருவம் அடைதல், அரியணை ஏறுதல் மற்றும் திருமண நிகழ்வுகளை குறிக்கிறது. ஓவிய தொகுதி 24-25 ரிஷபநாதர் அவர்கள் கற்பக விருட்சங்கள் மறைந்ததால் மக்கள் உயிர் வாழ உழவு, தொழில், எழுத்து, வாணிபம், கல்வி, சிற்பம் முதலான 6 தொழில்களையும், 8 குடியிருப்புகளையும், இச்சவாகு முதலாக 5 வம்சங்களை உருவாக்கியதை குறிக்கிறது. ஓவியம் 26 முதல் 29 வரை அரசவையில் நர்த்தகி நீலாஞ்சனை நடனமும், அங்கேயே நிகழும் அவரது மரணமும், ரிஷபநாதருக்கு வைராக்கியம் ஏற்படுவதையும், அவர் இல்வாழ்க்கை துறந்து துறவரம் பூண்டு தவம், கேசலோசனம் எனும் மயிர் களைதல் போன்றவற்றை கைக்கொள்வதை குறிக்கிறது. ஓவியம் 30-31 துறவியான ரிஷபநாதரிடம் நமி வினமி இருவரும் தாங்கள் அரசாள ராஜ்யம் வேண்டல், தரணேந்திரன் அவர்களை விமானம் மூலம் வித்யாதர உலகிற்கு அழைத்துச் சென்று தலைவர்களாக அறிமுகம் செய்து முடிசூட்டும் நிகழ்வு நுணுக்கமாக காண்பிக்கப்படுகிறது. ஓவிய தொகுதி 32
சுவாமி தவநிலையில் 6 மாதங்கள் கழிந்த பிறகு மகிழ்ச்சி மேலிட்டால் பசி இல்லாமல் இருந்தும் எதிர்கால முனிவர்களுக்கு ஆகாரமேற்கும் வழியையும் இல்லறத்தார்க்கு தானம் செய்யும் முறையையும் காட்ட எண்ணி வீடு தோறும் மௌனியாக எழுந்தருள அவரது எண்ணமறியாமலும் எதிர்கோடல் முதலான 9 வகை புண்ணிய கிரமங்களை அறியாமல் ஆடையாபரண பொருட்கள் மற்றும் கன்னியர்களை காண்பித்தால் சுவாமி மீண்டும் தபோவனத்திற்கு திரும்பி தவத்தில் ஈடுபடுவதையும் விளக்குகிறது. ஓவியத் தொகுதி 33-34. அஸ்தினாபுரம் மன்னன் சோமப்பிரபனின் மகன் ஸ்ரேயான்குமார் கனவு காணுதல். புரோகிதர் கனவு பலனாக பகவான் கனவு பலனாக நகரில் எழுந்தருள இருப்பதையும் பகவான் வருகையும் இருவரும் சுவாமிகளை வலம் வந்து மண்டியிட்டு வணங்கி ஆகாரத்திற்கு பணிவுடன் அழைப்பதையும் காண்கிறோம். ஓவியத் தொகுதி 35. ஸ்ரேயான்குமார் பகவானின் பாதங்களை வணங்கி எண்ணம் சொல் செயல்களால் தூயவராகி இனிப்பான கரும்பு சாற்றை ஆகார தானமாக அளித்த செய்தியை கூறுகிறது. அந்த நாளை சமணர்கள் இன்று வரை அட்சய திருதியை நாளாக கொண்டாடி வருகின்றனர். பகவான் மீண்டும் தபோவனம் திரும்பி உக்கிரமான பெரும் தவங்களை 1000 ஆண்டுகள் நிகழ்த்தி 4 வகை வினைகளை வென்று முழுதுணர் அறிவு எனும் கேவல ஞானம் பெற்ற செய்தியை சித்தரிக்கிறது. ஓவியம் 36. சமவ சரணம் எனும் அறவுரை மண்டப வர்ணனையாக வடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தேவர்களின் உலகத்திலும் பல வகையான இசை கருவிகள் முழங்க இங்கு பகவான் அஷ்ட பிராதிகாரியங்களை பெற்றவராகவும் ஸ்ரீபுராணத்தில் விளக்கப்பட்டுள்ள அனைத்து சிறப்புகளையும் சித்தரிப்பதாக உள்ளது. ஓவியம் 37. பரதன் தன் தம்பிகள் அந்தப்புர பரிவாரங்கள் நகர மக்கள் 4 வகை படைகள் பூஜை பொருட்களுடன் இசை முழங்க சமவசரணம் அடைந்து பகவானை வலம் வந்து வணங்கி பிறவி பயனை அளிக்கும் தத்துவங்களை கேட்டறிந்து அயோத்தி திரும்புதல், சௌதர்மேந்திரன் சர்வ அலங்காரங்களுடன் தேவ மகளிருடன் நடனமாடுவதையும் பகவான் அனைத்து புண்ணிய தலங்களுக்கு ஸ்ரீவிகாரம் செல்வதையும் இறுதியாக கைலாச மலை அடைந்து சித்த சிலாத்தலம் எனும் கற்பாறை மீது 14 நாட்கள் எழுந்தொருளி எஞ்சிய 4 வகை வினைகளையும் வென்று முக்தி எனும் சித்த க்ஷேத்திரமடைந்தார். 4 வகை தேவர் கூட்டம் பகவானுக்கு பரிநிர்வாண மகா கல்யாணத்தை நிறைவேற்றும் வைபவம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம செஞ்சு வச்ச ஒயிட் சாஸ் ஒரு ரூ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா மேஷ் பொட்டேட்டோஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அது நல்லா ரீப்ளேஸ்மெண்ட் எல்லா டிஷ்ஷஸும். நீங்கள் பொட்டேட்டோ யூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் கார்ன் மக்காசோளம் பாயில் பண்ணி மிக்சியில் 1 ரன் அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாரோட ஃபேவரட் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சீஸ் 1-2 க்யூப் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நான் இங்கே க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். அங்கே பசங்களுக்கு பிடிக்கலான்னு இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக க்ரீன் சில்லி, 1/2 க்ரீன் சில்லி, தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் பெப்பர் மிளகுத்தூள். நான் சொன்ன மாதிரி எங்கெங்கே சீஸ் போடுறீங்களோ உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா சீஸில் நிறைய உப்பு இருக்கும். நீங்கள் வெளி பட்டர் யூஸ் பண்ணிங்க அதில் நிறைய உப்பு இருக்கும். ஸோ உப்பு பார்த்து போடுங்க. அவ்வளோதான், அங்கே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். நிறைய பேர் நம்ம மெனி டைம்ஸ் நாங்கள் வெளியே சாப்பிடும் போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இந்த டிஷ்ஷன் யோசிச்சுட்டு போய் என்னடா எப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இதை செய்கிறதுன்ட்டு. இல்லவே இல்லைங்க, நீங்கள் ஒரு பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா டிஷ்ஷும் அவ்வளோ ஈஸி. இப்போ நம்ம காமிச்ச மாதிரி ஹார்லி ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஃபுல் சீஸ் பாஸ் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன போர்ஷன்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இது ஷேப் பண்ணிக்க போகிறோம். பால் ஷேப்பில் ரோல் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக ஹேண்டில் ரோல் பண்ணிவிட்டு
க்யூட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி பால்ஸ் ரோல்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், பிரெட் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பிரெட் சாப்பிட்லனா நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஓட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது கூட ரோல் பண்ணலாம், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸ் ஷேப் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசு பண்ணாதீங்க, ஒரு மீடியம் சைஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அது இருக்கும் போய் எல்லாம் ஜெயின் சைஸை பார்த்துட்டு வாங்க, அதை ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வைக்கிறேன். ஓவிய தொகுதி 38 முதல் 64 வரை உள்ள ஓவியங்களில் 24வது தீர்த்தங்கரர் பகவான் மகாவீரரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிப்பதாக உள்ளது. அவற்றுள் முக்கியமானவை பகவானின் வாழ்க்கையில் நிகழ்ந்த 5 கல்யாணங்களாகும். முதலாவது கர்ப்ப கல்யாணம் எனும் பகவான் அன்னையின் கருவில் தோன்றுதல். இரண்டாவது ஜென்ம கல்யாணம் எனும் பிறத்தல் மற்றும் கொண்டாட்டம். மூன்றாவது தீட்சா கல்யாணம் எனும் பகவான் இல்லற வாழ்வினை துறந்து துறவரமேற்கும் நிகழ்வு. நான்காவது கேவல ஞான கல்யாணம் எனும் முழுதுணர் அறிவு பெறுதல், அதாவது சமணம் சாற்றும் துறவு நெறியை கடைபிடித்து கடும் தவம் புரிந்து அதன் மூலம் 3 உலகத்திலும் 3 காலத்திலும் நிகழ்வனவற்றை அறியும் ஆற்றல் பெறுதல் மற்றும் 4 வகை வினைகளை களைதல். 5வது மோட்ச கல்யாணம் எனும் பரிநிர்வாண கல்யாணம், அதாவது பகவான் தான் பெற்ற நல்லறிவினை பிறரும் கை கொண்டு முக்தி பாதையில் பயணிக்க நாடு முழுவதும் சென்று சமவ சரணம் அமைத்து அறமுறைத்து பின்னர் எஞ்சிய 4 வினைகளையும் களைந்து மீண்டும் பிறவான் நிலையெனும் முக்தி அடைதல் எனும் நிகழ்வுகளை ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் 24 தீர்த்தங்கரர்கள் வாழ்க்கையிலும் நிகழ்ந்த ஒன்றாகும். சமண ஆலயங்கள் ஒவ்வொன்றிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அங்கு மூலவராக உள்ள தீர்த்தங்கரருக்கு இந்த 5 கல்யாணங்களை 5 நாள் விழாவாக நடத்தி அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் விமர்சையாக செய்வது இன்று வரை வழக்கத்தில் உள்ளது. ஓவிய தொகுதி 65 முதல் 82 வரை உள்ள ஓவியங்கள் 22 தீர்த்தங்கரான நேமிநாதரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது உறவினரான ஸ்ரீகிருஷ்ணன் வரலாற்றையும் சித்தரிப்பவனவாக உள்ளது. ஸ்ரீ தர்மதேவி வரலாற்றை விளக்கும் ஓவியங்கள் திரிகூட பஸ்தியின் வெளியே முக மண்டபத்தில், சங்கீத மண்டபத்தை தாங்கி நிற்கும் உத்தரம் போன்ற அமைப்பில் தெற்கிலிருந்து வடக்காக தீட்டப்பட்டுள்ளன. இவற்றில் பாதிக்கு மேல் சிதைந்த நிலையில் சில ஓவியங்கள் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. மேலும் சில ஓவியங்கள் தீர்த்தங்கரர்கள் அவர்களது யட்சன் யட்சியரின் வாழ்க்கையில் சில நிகழ்வுகளையும் சமண அண்டம், லோகஸ்வரூபம், ஜம்புத்வீபம் போன்ற சமணம் சார்ந்த குறிப்புகளுடன் திகழ்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்கள் இந்த ஆலயத்தில் மட்டுமே உள்ளது. இதனை போற்றி பாதுகாப்போம். முனிவாசம் எனும் முனிவர் கருவறைகள். திருச்சுற்றுமதிலின் வடக்கு சுவரை ஒட்டி 5 சிறிய கருவறைகளும் அவற்றிற்கு முன்பாக மண்டபம் ஒன்றும் உள்ளது. இவை இந்த ஆலயத்துடனான தொடர்புடைய துறவியர்களான மல்லிசேனர், புஷ்பசேனர், சந்திரகீர்த்தி, அனந்த வீர்யாச்சாரியார் ஆகியோருக்கு பொதுவூலி 16 நூற்றாண்டு வாக்கில் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தற்போது இந்த கருவறைகளில் பகவான் முனிசுவிரதநாதர், நேமிநாதர், பார்சுவநாதர், மல்லிநாதர் என 4 தீர்த்தங்கரர்கள் திரு உருவங்கள் நிறுவப்பட்டு வழிபாட்டில் உள்ளது. ஆலயத்தின் தென்கிழக்கு மூலையில் உள்ள புராதனமான கிணறு இன்றும் பயன்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாம் அடுத்த வாரம் சந்திரநாதர் ஆலயம், அருணகிரி மேடு, கல்வெட்டுகள், ஆலயம் குறித்த சில பொதுவான தகவல்களுடன் சந்திப்போம். ஸோ வெல்கம் பேக். இந்த பால்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை வாங்க இப்போ கோட் பண்ணலாம். இதை நான் பேசிக்கலி மைதா ஸ்லரி யூஸ் பண்ணுறேன். இது என்ன இல்லை, மைதா 1 டீஸ்பூன் அண்ட் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். திக்கான பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன்.
இதில் கோட் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா ஓட்ஸ் இல்லைன்னா கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணோன்னா ஒரு நாள் கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் சீஸ் பால்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாலை எடுத்துகிட்டு இது மாதிரி மைதா தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். வாங்க இந்த டபுள் கோட்டிங் பண்ணி சீஸ் பால்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது, வெளியே இருந்து நல்லா ஒரு கோட் பண்ணியாச்சு பிரெட் க்ரம்ஸோட. வாங்க இதை டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஹெல்த் கான்சியஸாக இருந்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் அவனில் இது கொஞ்சமாக ஆயில் போட்டு பேக் கூட பண்ணலாம், ஏர் ஃப்ரையில் கூட பண்ணலாம். ஒரு மீடியம் ஹாட் ஆயிலில் மெதுவாக ஒன்று ட்ராப் பண்ணுங்கள். பி கேர்ஃபுல் இது பண்ணும்போது, ஏன்னா உள்ள நீங்கள் கார்ன் ஆட் பண்ணியிருக்கீங்க, சில டைம் அது பர்ஸ்ட் கூட ஆகலாம். அதனால் டபுள் கோட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த பண்ண அந்த ஸ்டெப் இருக்கோம் இல்லையா, மைதா அண்ட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணோம், அந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெஷலி நம்ம இதில் கார்ன் அண்ட் சீஸ் ரெண்டுமே போட்டிருக்கோம். இது மைல்டாக வெளியே வர சான்சஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். எனக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீஸ் வெளியே வந்துட்டுருக்கு. நத்திங் டு வரி, அது ஸ்லோ அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் என்ன ஃப்ரைங் டிஷ் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டெலிஷியஸான சீஸ் பால்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். நான் ஒரு கப்பில் இந்த ஹோம்மேட் மயோனீஸ் ப்ளஸ் டொமேட்டோ கெச்சப் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அது ஒரு டிப் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கிறிஸ்பி அண்ட் டெலிஷியஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் திட். அண்ட் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இன்னொரு கிட் ஃபின்னர் ரெசிபியோட. டில் தென் பாய்.